வணக்கம் குழந்தைகளே, இன்று முதல் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் ஒரு சிறு செயல்பாட்டினை செய்வோம். அதையே ஒப்படைப்பாகவும் நாம் கொடுத்து அனுப்பலாம். புத்தகத்தில் இந்த பக்கத்தை தேடி எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? இதில் விடுபட்டத்தை வரைவேன். நம்ம ஃபஸ்ட்டு பென்சில் எடுத்துக்கணும். கலர் பென்சிலாக இருந்தாலும் சரி, சாதாரண பென்சிலாக இருந்தாலும் சரி, பென்சில் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரோஸ் கலரில் இருக்கு இல்லையா, இது மூணும் முழுமையான ஓவியங்கள். இது மூணுமே முழுமையான ஓவியங்கள். இதில் இருக்கிற மாதிரியே இங்கே இருக்கணும் இல்லையா. இங்கே மூணு, ஃபஸ்ட்டு மூணு வட்டம் போட்டிருக்காங்க. எது எது விடுபட்டுச்சோ அதை வரைய சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம இதை பார்த்து என்ன பண்ணோம், வரையணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெண்டு கண் போட்டிருக்காங்க, மூக்கு போட்டிருக்காங்க. எது மட்டும் இல்லை, வாய் மட்டும் இல்லை. அப்போ இங்கே நம்ம வாய் போட்டுடலாம். போட்டிங்களா? நீங்களும் போட்டுக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கண் மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம இதில் இருக்கிற மாதிரி மூக்கு வரையலாம். மூக்கு வரைஞ்சிட்டோமா, இப்போ வாய் வரையலாம். வாய் வரைஞ்சிட்டோம். இப்போது இது சும்மா முகம் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு கண் வைக்கிறோம் இதில் இருக்கிற மாதிரி. அப்புறம் மூக்கு, அப்புறம் வாய். இப்போ இது மூணும் போட்டுட்டோம், விடுபட்டதை. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் என்ன இல்லைன்னா, இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா காது இல்லை. அப்போது காதை நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு பக்கம் போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா காதும் இல்லை, மூக்கும் இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு காது போடுறோம், அப்புறம் இதில் இருக்கிற மாதிரியே மூக்கு போடுறோம், அப்புறம் வாய் போடுறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே போடணும். ஒரு கண் போட்டோம், இன்னொரு கண் போட்டோம். இப்போ மூக்கு போடணும், மூக்கு போட்டோம், வாய் போட்டோம். வேறு என்ன இல்லை, காது இல்லை. அப்போ காதை நாம் போட்டுட்டோம். இப்போ முகம் மாதிரியே தெரியுது தானே இது எல்லாம். நீங்களும் இதே மாதிரி நிதானமாக வரைக்கலாம். நிதானமாக வரையணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கோமாளியோட படம் போட்டிருக்காங்க. இதே மாதிரி இந்த படங்களெல்லாம் நம்ம போடணும். அப்போ விடுபட்டதை நம்ம நிரப்பணும். அப்போ இதில் காது இல்லை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ரெண்டு பக்கம் ரெண்டு காது போட்டுக்கிறோம். அப்புறம் என்ன இல்லை, ஆமாம் இங்கே போட்டிருக்கிற வாய் இல்லை. வாய் போட்டுடுறோம். இதில் பார்த்தீங்கன்னா தொப்பி மட்டும் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு கண் போட்டுக்கிறோம், அப்புறம் மூக்கு போடுறோம், அப்புறம் வாய் போடுறோம். போட்டோமா, அப்புறம் காது போடல. அப்போ இல்லை, காது போட்டுக்கலாம். காதும் போட்டுட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா தொப்பியே இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம தொப்பி போடலாம். தொப்பி போட்டோமா, அடுத்தது கண் போடலாம். அடுத்தது மூக்கு, அடுத்தது வாய் போட்டோம். இப்போ காது போட்டோம். போட்டோமா, இப்போ விடுபட்டது எல்லாத்தையுமே வரைஞ்சிட்டோம். எல்லாத்துமே முகம் மாதிரி தெரியுது. இதை நீங்கள் பென்சிலில் நிதானமாக போட்டு பள்ளிக்கு கொடுத்து அனுப்பணும். இது கூடவே நீங்களும் ஒரு வெள்ளை பேப்பரில் இதே மாதிரி வரைஞ்சி அதையும் என்ன பண்ணணும், கொடுத்து அனுப்பணும். கொடுத்து அனுப்புவீங்க தானே, நல்ல பசங்க, கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து அனுப்புவீங்க. நன்றி.